சாந்தி. இன்னைக்கு பாபா முதலில அசிரீரி என்றால் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசிரீரி என்றால் அது எப்படி அப்படின்றத பாபா குழந்தைகளுக்கு நமக்கு நல்லா புரிய வச்சிருக்காரு. குழந்தைகள் நம்மிடம் வந்து 100% பலம் நமக்கு தேவையா இருக்கு அப்படின்னா, அந்த பலம் எப்படி வரும், அதனுடைய பலாபலன்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் பாபா இன்னைக்கு முரளியில ரொம்ப விரிவா சொல்லியிருக்காரு. பாபா முழு முரளியும் பார்த்தீங்கன்னா 7 வகுப்பு எடுத்திருக்காரு. ஆத்மா பற்றி, அப்புறம் பரமாத்மாவை பற்றி, டிராமாவை பற்றி எல்லா விஷயங்களையும் பாபா இன்னைக்கு வந்து ஒரு முறை ரிவைஸ் பண்ணியிருக்காரு. அதோடு இல்லாம பாபா இன்னைக்கு மாயாவை கெட்டிக்காரின்னு வர்ணிச்சிருக்காரு. மாயாவை ஏன் கெட்டிக்காரின்னு வர்ணிச்சிருக்காரு அப்படின்றத முரளியை நம்ம தெளிவா கிட்ட நமக்கு தெரியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தைரியம், அது மிகப்பெரிய வரம். தைரியத்தோட உற்சாகமும் சேர்ந்தால் என்ன கிடைக்கும்? இப்போ உலகத்துல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பாபா அதை சொல்லியிருக்காரு. அதாவது தைரியமும் உற்சாகமும் இருந்தா மண்ணு கூட செல்வமாக மாறுமா, அப்படி உலகத்தார் வந்து இந்த பழமொழி சொல்றாங்க. அப்படின்னும் போது பாபாவுடைய ஞான வாழ்க்கையில நம்ம வரும்போது தைரியத்தையும் உற்சாகத்தையும் கொண்டு வரும்பொழுது என்னென்ன நல்ல பலன்கள் நமக்குள்ள கிடைக்கின்றது, வெற்றி எப்படி குவிகின்றது அப்படின்றத பத்தி பாபா இன்னைக்கு முரளியில தெளிவா சொல்லியிருக்காரு. முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம் வாங்க. ஓம் சாந்தி. 6/6/2023 காலை முரளி பார்த்தாதா மதுபன். இனிய குழந்தைகளே, அசிரீரி ஆவதற்கு முயற்சி செய்யுங்கள். அசிரீரி என்றால் எந்த தேக தர்மமும் இல்லை, சம்பந்தமும் இல்லை, ஆத்மா தனியாக தந்தையை நினைத்து கொண்டே இருக்க வேண்டும். கேள்வி: குழந்தைகள் உங்களிடம் 100% பலம் எப்பொழுது வரும், அதற்கான முயற்சி என்ன? பதில்: குழந்தைகள், நீங்கள் எப்பொழுதும் யோகத்தில் ஓடி கடைசி நேரத்திற்கு வருவீர்களோ அப்பொழுது 100% பலம் வந்துவிடும். அந்த நேரம் யாருக்கு புரிய வைத்தாலும் உடனே அம்பு தைக்கும். இதற்காக ஆத்மாபிமானியாக மாறுவதற்கு முயற்சி செய்யுங்கள். எல்லா பழைய கணக்குகளையும் நினைவின் மூலமாக சாம்பலாக்கினீர்களா என்பதை உள்ள கண்ணாடியில் பாருங்கள். பாடல்: அன்பு கடல் நீ. ஓம் சாந்தி. அப்பா வந்திருக்கின்றார் என்பது இப்பொழுது குழந்தைகளுக்கு தெரியும். தந்தையிடமிருந்து ஒரு நொடியில் ஜீவன் முக்தி, அதாவது சொர்க்கத்தின் அரச பாக்கியம் கிடைக்கின்றது என்ற பாடலும் இருக்கின்றது. ஏனென்றால் தந்தையே சொர்க்கத்தை படைப்பவர். நொடியில் ஜீவன் முக்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது, மனிதனுக்கு மனிதனிடம் இருந்து கிடைப்பது இல்லை. குழந்தை பிறந்தவுடன் வாரிசாகிறது. முதன் முதலில் யாராவது வரும்பொழுது ஆத்மாவின் தந்தை யார் என்று கேட்டு அவர் படிவத்தை நிரப்பப்படுகிறார்கள். ஜீவாத்மா புண்ணியாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஜீவாத்மா பரமாத்மா புண்ணிய பரமாத்மா என்று சொல்லப்படுவதில்லை, மகாத்மா புண்ணியாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மா பரமாத்மா நீண்ட காலம் பிரிந்திருந்தார்கள் என்று பாடப்படுகிறது. அதனால் துக்கத்திலிருந்து விடுவிக்க பரமாத்மாவே நிச்சயம் வர வேண்டும். அதனால் யாராவது வரும்போது உங்கள் ஆத்மாவின் தந்தை யார், சரீரத்தின் தந்தை யார் என முதன் முதலில் படிவத்தை நிரப்ப வைக்கப்படுகிறார். நான் மற்றும் எனது என இரண்டு பொருட்கள் தனித்தனியாக உள்ளன. நான் ஆத்மா, எனது சரீரம். ஆத்மா நான் இருக்கும் இடம் எது? பின்னர் உங்கள் ஆத்மாவின் தந்தை யார் என்று கேட்கப்படுகிறது. அதற்காக பரமாத்மாவின் தந்தை யார் என்று கேட்கப்படுவதில்லை. முதலில் அப்பாவை அறிய வேண்டும். அவர்தான் சத்தியம், ஞான கடல். அவர் அனைவருக்கும் தந்தை. நீதிபதி போன்ற எந்த ஒரு மனிதருக்கும் தான் ஆத்மா என்பது தெரியாது. ஒரு தந்தையே ஆத்மாபிமானியாக மாற்றுகிறார். நான் நீதிபதி, நான் சஜ்ஜன் என ஆத்மாவை சரீரத்தின் மூலமாக சொல்கிறது. நான் ஆத்மா என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். மற்ற எல்லாம் சரீர சம்பந்தங்கள். சரீர சம்பந்தத்தில் இவர் அம்மா, இவர் அப்பா என இருக்கின்றார்கள். ஆத்மாவின் சம்பந்தத்தில் பாய் பாய் சகோதரர்கள். முதலில் இதை புரிந்து கொள்ள வேண்டும். நொடியில் ஜீவன் முக்தியின் ஆஸ்தி என்று பாடப்படுகிறது. ஜீவன் முக்தி கொடுப்பவர் யார்?
சத்தியுகத்தில் இருப்பது ஜீவன் முக்தி, கலியுகத்தில் இருப்பது ஜீவன் பந்தனம். இதையும் புரிய வைக்க வேண்டும். அதனால் இங்கே படிவத்தை நிரப்பும் நியமம் மிக நன்றாக உள்ளது. ஆத்மாக்கள் நமது தந்தைக்கு இங்கு நினைவு சின்னம் இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நிராகாரர் ஆத்மாக்கள் நமக்கு தந்தையாக இருக்கின்றார். நாம் சாகாரர்களாக, அதாவது மனிதர்களாக இருக்கின்றோம். நிராகாருக்கும் நினைவு சின்னம் இருக்கின்றது. அதனால் நிச்சயம் வந்திருப்பார். அவர் பதீத்தர்களை பாவனமாக மாற்றுபவர், பழையதை புதியதாக மாற்றுபவர். உலகம் புதியதிலிருந்து பின்னர் பழையதாகின்றது. உலகம் ஒன்றுதான். உலகை படைப்பவர் நிச்சயம் ஒருவராக இருப்பார். இருவராக இருக்க முடியாது. கடவுளை படைப்பவர், அவர் பழைய உலகை புதியதாக மாற்றுகிறார். புதிய உலகம், அதாவது பாரதம், சொர்க்கமாக இருந்தது. கடவுள் ஒருவரே, உலகம் ஒன்றே, சத்தியுகமாக இருந்தது. இப்பொழுது கலியுகமாக இருக்கின்றது. பாரதம் பழையதாக இருந்தது. புதிய உலகை படைப்பவர் நிச்சயம் பாரதத்தை புதியதாக மாற்றினார். யாராவது முதலில் வரும்பொழுது நீங்கள் ஆத்மா, ஆத்மா பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கின்றது என்ற ரகசியத்தை அவருக்கு புரிய வைக்க வேண்டும். தந்தை வந்து ஆத்மாபிமானியாக மாற்றுகிறார். நான் நீதிபதி, நான் பாரிஸ்டர், நான் கிறிஸ்துவன் என எல்லாம் சரீர தர்மங்கள், செய்யும் தொழில், பிறக்கும் ஜாதி, மதம் எல்லாம் சரீரத்தினுடையது. ஆத்மா சிறீரியாக இருக்கும்போது எந்த சம்பந்தமும் இல்லை, எந்த தர்மமும் இல்லை. ஆத்மா தனியாக கர்மாதீத் ஆகிவிடுகிறது. பின்னர் புதியதாக அம்மா அப்பா போன்ற சம்பந்தங்கள் ஏற்படுகின்றன. ஆடை மாறுகிறது, பாகம் மாறுகிறது. தாய் தந்தை எல்லோரும் புதியதாக கிடைக்கின்றார்கள். ஆத்மா மறுபிறவி எடுத்துக்கொண்டே இருக்கிறது. உண்மையில் ஆத்மா நிராகாரியாக இருக்கின்றது. நிராகாரி உலகில் இருக்கின்றது. பின்னர் ஆத்மா சரீரத்தை தாரணை செய்கின்றது. எல்லாமே பாபா இன்னைக்கு ஆத்மா சம்பந்தமா சொல்றாரு. அப்போது இது எனது பெயர், உருவம் என்று சொல்கிறது. நீங்கள் உங்களை ஆத்மா என்று உணருங்கள் என இப்பொழுது தந்தை அமர்ந்து குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். நீங்கள் திரும்பி போக வேண்டும். நீங்கள் 84 பிறவிகளின் பாகத்தை நடித்தீர்கள். நீங்கள் பாரிஸ்டர் ஆனீர்கள், ராஜா ஆனீர்கள். இப்பொழுது நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். பாரிஸ்டர்னா அந்த காலத்துல வக்கீலுக்கு பாரிஸ்டர் படிப்பின்பாங்க. ராஜா ஆனீர்கள், இப்பொழுது நீங்கள் உலகின் எஜமானர் ஆகிறீர்கள். பரம்பித பரமாத்மாவே ஆத்மாக்களோடு பேச முடியும். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தியிலும் இல்லை. ஆத்மாவே பரமாத்மா என்று அவர்கள் சொல்கிறார்கள். தந்தை வந்து சிருஷ்டி சக்கரத்தின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். உண்மையில் நாம் 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்திருக்கின்றோம் என்பது இப்பொழுது உங்களுக்கு தெரியும். இப்பொழுது இது கடைசி பிறவி. வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். முக்தி தாமமே போவதற்கு மனிதர்கள் முயற்சி செய்கிறார்கள். முக்தி தாமம்னா பரந்தாமந்தான். ஆத்மாக்கள் நாம் முக்தி தாமத்தில் இருப்பவர்கள். ஆனால் தேக அபிமானத்தில் இருப்பதால் அறியவில்லை. ஆத்மாக்கள் நாம் நிராகாரி உலகில் இருக்கின்றோம். நிராகாரி உலகம்னாலும் சரி, ஆத்ம உலகம்னாலும் சரி, பரந்தாமனம் முக்தி தாமம்னாலும் சரி, ஒன்றுதான். பாகத்தை நடிப்பதற்கு அங்கிருந்து வந்திருக்கின்றோம். இப்பொழுது பகவானிடம் போவதற்காக பகவானை நினைவு செய்கின்றீர்கள். அதனால் ஆத்மா மற்றும் சரீரம் என இரண்டு பொருட்கள் இருக்கின்றன என்பதை முதலில் புரிய வைக்க வேண்டும். முதல் முதல்ல இதை புரிய வைக்க வேண்டும். ஆத்மாவில் மனம் புத்தி இருக்கின்றது, சைதன்யமாக இருக்கிறது. ஆத்மா அழியாதது, சரீரம் அழியக்கூடியது. இப்ப பாபா வந்து ஆத்மா படத்தை சொல்லிட்டு இருக்காரு. அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கும் அந்த நிராகார பரம்பிதா பரமாத்மா ஞானம் நிறைந்தவர். அவரையே கீதையின் பகவான் என்று சொல்கிறார்கள். அன்பு கடலான பரமாத்மாவிடம் எல்லா பக்தர்களுக்கும் அன்பு இருக்கின்றது. அவர் பக்தர்களை எவ்வளவு இருக்கின்றார். பகவான் என ஒருவர் இருக்க வேண்டும். மற்ற எல்லோரும் பக்தர்கள், எல்லோரும் பதித்தர்களாக இருக்கிறார்கள். பதித்த பாவனரை நினைவு செய்கின்றார்கள். அதனால் நிச்சயம் ஒரு நிராகார் இருப்பார்தானே. மற்ற எல்லாம் அவரது படைப்பு.
பிரம்மா விஷ்ணு சங்கரரும் அவருடைய படைப்பே, மனித சிருஷ்டியும் படைப்பே. மிக உயர்ந்த தந்தை பரந்தாமத்தில் இருப்பவர். ஆத்மா எப்படி ஸ்டாராக இருக்கிறதோ அப்படி பரம்பிதா பரமாத்மாவும் ஸ்டாராக இருக்கிறார். உலகம் ஒன்றுதான், அது ரிப்பீட் ஆக வேண்டும் என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்படுகிறது. தர்மம் எதுவாக இருந்தாலும் அனைவரும் சுற்றி வர வேண்டும். எல்லா நடிகர்களும் பாகத்தை பெற்றிருக்கிறார்கள். யாருடைய பாகமும் மாற முடியாது, அதனால் பாகத்தை நடித்தே ஆக வேண்டும். இப்போ பாபா பரமாத்மா ஞானம் சொன்னாரு, இப்போ டிராமாவுடைய ஞானத்தை சொல்றாரு. டிராமால அவர்கள் அவர்களுக்கு உண்டான பாகத்தை அவர்கள் நடித்தாக வேண்டும். ஆத்மாவின் தந்தை யார் என்பதை முதன் முதலில் புரிய வைக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. ஓ காட்ஃபாதர் என்று சொல்கிறார்கள். இப்படி யார் சொல்கிறார்? ஆத்மா சரீரத்தின் மூலம் பேசுகின்றது. ஆத்மாவின் தந்தை பரம்பிதா பரமாத்மா. இது முக்கிய விஷயம். நீங்கள் யாரோடும் அதிகமாக விவாதிக்க கூடாது. நொடியில் ஜீவன் முக்தி கிடைக்கின்றது. குழந்தைகளே, நீங்கள் ஆத்மாபிமானி ஆகுங்கள் என்று தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். இந்த நேரம் இது பதீத உலகமாக இருக்கிறது. காட்ஃபாதரை அறியாத காரணத்தால் அனாதையாக இருக்கிறது. சத்தியுகத்தில் பலனை அனுபவிக்கின்றீர்கள். அங்கே தந்தையை நினைவு செய்வதற்கு எந்த அவசியமும் இருக்காது. பாரதவாசிகளுக்கு தந்தையிடமிருந்து பலன் கிடைப்பது உலகத்திற்கு தெரியாது. பாரதம் சொர்க்கமாகிறது, நரகமாக மாற்றக்கூடியது மாயா, அதாவது ராவணன். பாரதம் புதியதிலிருந்து பின்னர் பழையதாகிவிட்டீர வேண்டும். கட்டிடத்தின் ஆயுள் 100 வருடமாக இருந்தால் 50 வருடங்களுக்கு பின்னர் பழையது என்று சொல்வார்கள். அப்படி உலகம் புதியதிலிருந்து பழையதாக மாறுகிறது. பின்னர் யார் புதியதாக மாற்றுவார்? எப்படி ரிப்பீட் ஆகும்? உலகம் பாவனமாக இருந்தது, அப்படி யாராவது மாற்றியிருக்க வேண்டும். ஒரு தந்தை மட்டுமே பதீத்த பாவனர், அவரே பாவனமாக மாற்றுவார். பதீத்தமாக மாற்றுவது யார்? பாவனமாக மாற்றுவது யார்? இதை யாரும் புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது நீங்கள் தந்தை உடையவர்களாக மாறியிருக்கின்றீர்கள். தந்தை என்றால் தந்தை. தந்தையை பாதியாக முக்கால் பங்காக ஒன்றும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனினும் மாயா தேக அபிமானத்தை கொண்டு வருகிறது. அசிரீரியாக மாறி தந்தையை நினைவு செய்வதில் தான் எல்லாம் இருக்கின்றது. இல்லை என்றால் மாயா மிகப்பெரிய விரோதி. நினைவு பலத்தால் தான் நீங்கள் ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நினைவின் மூலகமாகவே நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தி பெறுகின்றீர்கள். நினைவிற்கே பலம் இருக்கின்றது. தேகம் உட்பட அனைத்து சம்பந்தங்களையும் மறந்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஏனென்றால் என்னிடம் திரும்பி வர வேண்டும். சத்தியுகம் ஜீவன் முக்தி, கலியுகம் ஜீவன் பந்தனம், 5 விகார வடிவ ராவணனின் பந்தனம். அங்கே இவன் இருப்பதில்லை, தந்தை வந்து லிபரேட் செய்கிறார், விடுவிக்கின்றார். பாரதத்தில் சுப்ரீம் அமைதியும் செல்வமும் இருந்தன. சுப்ரீம்னா உயர்ந்த. இப்பொழுது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். அதை நிச்சயம் சுப்ரீம் தந்தையே ஸ்தாபனை செய்திருப்பார், வந்திருப்பார். சங்கமயத்திற்கு வந்து பாரதத்தை ஜீவன் முக்தி பெற வைக்கின்றார். மற்ற எல்லா தர்மங்களும் துணை பகுதிகளாக இருக்கின்றன. இந்த பாரதம் பழையதாக இருக்கின்றது. புதிய பாரதத்தில் தேவி தேவர்களின் ராஜ்யம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது, அதை சொர்க்கம் என்று சொன்னார்கள். அதனால் முதல் முதலில் தந்தையின் அறிமுகத்தை கொடுத்தால் பின்னர் விவாதம் செய்ய மாட்டார்கள். தந்தையோ சத்தியத்தை சொல்கிறார், அவருடைய திருஷ்டி மத். அடுத்தது பிரம்மாவின் வழி. நிச்சயம் தந்தையிடமிருந்து பிரம்மாவின் வழி கிடைக்கின்றது. பிரம்மா இப்பொழுது இரவில் இருக்கின்றார், அவர் பகலில் இருந்தார். பிரம்மாவின் பகல் மற்றும் இரவு என்பது பிரம்மகுமார் மற்றும் குமாரிகளுக்கு பகல் மற்றும் இரவாக இருக்கின்றது. பிரம்மாவின் பகல்னா சத்தியுகம் திரேதாயுகம், இரவு அப்படின்னா தோப்பரயுகம் கலியுகம். நமக்கும் அதே போன்றுதான் அப்படிங்கிறார் பாபா. பிராமண வர்ணம் தேவை. இவர் யாகத்தை படைக்கின்றார் தானே. ஸ்ரீ கிருஷ்ணர் யாகம் என்று சொல்வதில்லை, இது ருத்ர ஞான யாகம், ருத்ரமாலை. தந்தை சிவன் இந்த நேரம் யாகத்தை படைத்திருக்கின்றார். இந்த தந்தை அமர்ந்து கற்பிக்கிறார், குழந்தைகளே, நான் உங்களை நரனிலிருந்து நாராயணராக
அரசர்களின் அரசராக மாற்றுகிறேன். இது ராஜயோகம். ஸ்ரீ கிருஷ்ணரை பரமாத்மா என்று சொல்வதில்லை, பரமாத்மா ராஜயோகத்தை கற்பிக்கிறார். அதன் மூலம் நீங்கள் கிருஷ்ணருக்கு சமமாக ஆகின்றீர்கள். குழந்தைகள் ஆத்மபிமானி ஆவதே முதன் முதலில் முக்கிய விஷயமாக இருக்கிறது. இல்லை என்றால் யாருக்கும் அன்பு தைக்காது. ஆத்மபிமானியாக மாறி தந்தையை நினைவு செய்தால் பலம் கிடைக்கும். எப்பொழுது நீங்கள் நல்லபடியாக பயில்வானாக மாறுவீர்களோ அப்பொழுது பீஷ்மர் போன்றவருக்கு அம்பு தைக்கும். இவை மெல்ல மெல்ல நடக்க வேண்டும். இப்பொழுது உங்களிடம் பலம் வந்து கொண்டே இருக்கின்றது. கடைசியில் 100% ஆக வேண்டும், ஓட வேண்டும். இப்பொழுது நீங்கள் படுத்துக் கொண்டு இருக்கின்றீர்கள். நீங்கள் பெரிய பயில்வானாக மாறிவிடுவீர்கள். நீங்கள் ஜீவாத்மாக்கள் என்பதை புரிய வைக்க வேண்டும். பரமாத்மா ஒரே தந்தையாக இருக்கின்றார். பின்னர் நீங்கள் ஆத்மாவே பரமாத்மா, அதாவது ஆத்மாசோ பரமாத்மா என்று ஏன் சொல்கிறீர்கள்? அது ஆத்மா தான் பரமாத்மா, நான் தான் கடவுள் அப்படின்னு ஏன் கேட்க வேண்டும்? பதித்த பாவனர் பரமாத்மா ஒருவர் மட்டுமே. நீங்கள் மறுபிறவிகளை எடுப்பவர்கள். பரமாத்மாவிற்கு தனது சரீரமே இல்லை, அவர்தான் ருத்ர சிவன். மனிதரை பரமாத்மா என்று சொல்ல முடியாது. ஆத்மாவிற்கு சரீர பெயர் கிடைக்கின்றது. ஆத்மா எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக இருக்கின்றது. ஆத்மா ஓரிடத்தில் பாரிஸ்டர் சரீரத்தை பெறுகிறது, மற்றபடி ஆத்மா நாய் பூனை போன்று ஆவதில்லை. இந்த வக்கீல் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆத்மா, இல்லை வக்கீலுக்கு படிக்கக்கூடிய அளவுக்கு கர்மா இருக்கிற ஆத்மா, அது போய் வேறு இடத்துல பிறந்து வக்கீல் ஆயிடுது. அது மாதிரி அது நாய் பூனையாகலாம் பிறப்பதில்லை. செல்லமான குழந்தைகளே, மனிதர்கள் மனிதர்களாகவே ஆகிறார்கள் என்று தந்தை சொல்கிறார். விலங்குகளின் விதங்கள் வேறு. இந்த நேர மனிதர்கள் விலங்குகளை விட மோசமாக இருக்கிறார்கள். டிராமாவில் உள்ளபடி மாயா உணவை கெடுத்து விட்டது. இப்போது தந்தை வந்து உணவை சரி செய்கிறார். பாரதவாசிகள் பரமாத்மாவை அம்மா அப்பா என்று சொல்கிறார்கள். ஓ காட்ஃபாதர் என்று வெளிநாட்டவர் சொல்கிறார்கள். நல்லது, தந்தையாக இருந்தால் தாயும் இருக்க வேண்டும். ஏவாள் என்று சொல்கிறார்கள். ஆனால் அவர் யார்? ஏவாள் என்று யாருக்கு சொல்வது? மம்மாவை ஏவாள் என்று சொல்ல முடியாது. மம்மாவோ ஜெகதம்பாவாக இருக்கிறார். ஏவாள் என்று இவரையே, அதாவது பிரம்மாவையே சொல்வார்கள். ஏனென்றால் இவர் வாய் மூலமாக படைக்கின்றார். அப்ப பாபா தான் ஆதாம். அப்பொழுதே தாய் தந்தை நீரே என்பது நிரூபணமாகிறது. ஒருவரையே தாய் தந்தை என்று சொல்லப்படுகிறது. ஜெகதம்பாவைக்கும் அம்மா இருக்க வேண்டும். அவரும் மனிதரே. எப்பொழுது நிரந்தரமாக ஆத்மாபிமானியாக இருப்பதற்கு முயற்சி செய்வீர்களோ அப்பொழுதே இந்த எல்லா விஷயங்களும் தாரணையாகும். நினைவில்லை என்றால் தாரணையாக முடியாது. மாயா பெரிய கெட்டிக்காரியாக இருக்கிறாள் பாபா சொல்றது. நினைவு செய்யவில்லை என்றால் உங்களை தாக்கிக் கொண்டே இருப்பாள். என்ன வேலை செய்யறாங்கன்னு பாருங்க. 10-12 வருடங்களாக இருப்பவர்களுக்கும் மாயா குத்து விடுகிறது, மறந்து விடுகிறார்கள். பின்னர் பாக்கியத்தில் இல்லை என்று சொல்லப்படுகிறது. பாக்கியத்தை உருவாக்க வந்திருக்கின்றேன் என்று பாடல் இருக்கின்றது. எந்த பாக்கியத்தை உருவாக்கி வந்திருக்கிறீர்கள்? லக்ஷ்மியை மனம் முடிப்பதற்கு. நீ தகுதியோடு இருக்கிறாயா? தந்தையை போல இனிமையாக மாறியிருக்கின்றாயா என்பதை உள்ள கண்ணாடியில் பார் என்று பாப்தாதா சொல்கிறார். ஆத்மாபிமானியாகுங்கள் என்று தந்தை சொல்கிறார். எந்த அளவு தந்தை என்னை நினைவு செய்வீர்களோ அந்த அளவு சேமிப்பாகும் அப்படின்னு பாபா சொல்றார். நினைவு செய்யவில்லை என்றால் சேமிப்பாகாது. நினைவால் தான் பழைய கணக்கு சம்பளாகி கொண்டே போகும். யோக அக்னி என்றால் நினைவு. ஆத்மா நான் பரமாத்மாவை நினைக்கின்றேன், தன்னை ஆத்மா என நிச்சயம் செய்து என்னை நினைவு செய்யுங்கள் என்று தந்தையும் சொல்கிறார். ஆத்மாவே பரமாத்மா என்று சொல்வது தவறு. பரமாத்மா ஒருபோதும் மறுபிறவி எடுப்பதில்லை. நீங்களோ சதா மறுபிறவி எடுக்கின்றீர்கள். எனது பிறவி தெய்வீகமானது அலௌகிகமானது, நான் சாதாரண உடலில் பிரவேசம் செய்கின்றேன். இல்லை என்றால் பிராமணர்கள் எங்கிருந்து வருவார்கள்? பிரஜாபிதா பிரம்மாவும் முதியவராக இருக்க வேண்டும். சிறிய குழந்தை தேவையில்லை. ராதா கிருஷ்ணரை சிறியவர்களாக காட்டுகிறார்கள். சிறிய குழந்தையை இவ்வளவு பேரும் எப்படி பிரஜாபிதா என்று சொல்ல முடியும்? தாய் தந்தை நீயே என ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி சொல்ல முடியும்? இப்போது பரம்பித பரமாத்மா வழிகாட்டியாக வந்திருக்கின்றார்.
அவர் அனைத்து ஆத்மாக்களையும் அழைத்து செல்வார். தந்தை மிக நன்றாக புரிய வைக்கின்றார். முதல் முதலில் படிவத்தை நிரப்ப வையுங்கள். கீதையின் பகவான் யார், இந்த யாகத்தை படைத்தது யார் என்பதை முக்கிய விஷயங்கள். இந்த ருத்ர யாகம் அல்லது ஞான யாகம் என்று சொல்லப்படுகிறது. பரமாத்மா ஞான கடலாக அனைவருக்கும் தந்தையாக இருக்கின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகள் நமஸ்காரம். நாமைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், ஆத்மாபிமானியாகி தேகத்தின் எல்லா தர்மங்களையும் மறந்து நாம் ஆத்மாக்கள் பாய் பாய் சகோதரர்கள் என்பதை உறுதி செய்ய வேண்டும். தந்தையை போல இனியவராக மாற வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், ஆத்மாபிமானியாகி தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நொடியில் ஜீவன் முக்தி நாஸ்தி தந்தையிடமிருந்து கிடைக்கின்றது. யாரோடும் விவாதம் செய்யக்கூடாது. வரதானம் தைரியம் மற்றும் உற்சாகத்தின் மூலம் ஒவ்வொரு காரியத்திலும் வெற்றி பெறும் மகா சக்திசாலி ஆத்மாவுக தைரியமும் உற்சாகமும் மண்ணையும் செல்வமாக மாற்றும் என்ற பக்தியில் சொல்கிறார்கள். ஒருவேளை உங்களிடம் தைரியமும் உற்சாகமும் இருந்தால் பிறரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். செல்வத்தின் குறைவு இருந்தால் உற்சாகம் எங்கிருந்தாவது செல்வத்தை இழுத்து கொண்டு வரும், வெற்றியையும் இழுத்து கொண்டு வரும். அதனால் யார் நிமித்த மகான் ஆத்மாக்களோ அவர்கள் தாமும் உற்சாகத்தில் இருந்து பிறருக்கும் உற்சாகத்தை கொடுப்பது அவர்களின் வேலை. எப்பொழுதும் இப்படி நீங்கள் உற்சாகத்தில் இருக்கின்றீர்களோ அப்போது ஜடச்சித்திரத்திலும் சதா புன்னகையுடன் இருக்கும் சக்திசாலி முகத்தை காட்டுகிறார்கள். ஸ்லோகன், யார் மீதும் பாப் தாதாவுடைய ஸ்நேகத்தின் உடை நிழல் இருக்குமோ அவரே பாக்யவான் ஆத்மா. யார் மீது சிவபாபா மற்றும் பிரம்ம பாபாவின் அன்பு என்ற அந்த குடை நிழல் இருக்கோ அவங்கதான் பாக்யசாலி. ஓம் சாந்தி.